கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சார். இப்போது பேரை வச்செல்லாம் பலன் சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருக்கேன். அதில் நீங்கள் நிறைய பேருக்கு நீங்களும் அப்படி சொல்லியிருக்கீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதை பற்றி சில வார்த்தைகள், எப்படியெல்லாம் பேரை வச்சு சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சார். பெயர் மட்டும் அல்ல சார், ஃபஸ்ட்டு ஜாதகம். இந்த ஜாதகத்துக்கு இந்த பெயர் கரெக்டான பெயர் தானான்னு முடிவு பண்ணணும். ரைட்டு, இந்த ஜாதகத்தில் இந்த பேர் ஒரு கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு ஏற்கனவே விதி எழுதப்பட்டது. இந்த ஜாதகம் இந்த பேருண்டு இதை வச்சு பேசும்போது பார்த்தீங்கன்னாக்க, இது என்னுடைய குருநாதர் சொல்லி கொடுத்த விஷயம் தான். நானாக புதுசான கண்டுபில் என் குருநாதர் வழிகாட்டிலேருந்து பேரை வச்சு வளம் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த பேர் உள்ளவங்களுக்கு தாய் தந்தையர் பேர் இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த பேர் உள்ளவங்களுக்கு வரக்கூடிய மனைவியின் பேர் இப்படி தான் இருக்கணும். இந்த பெண்ணின் இந்த பெண்ணிற்கு வரக்கூடிய கணவன் பேர் இப்படி தான் இருக்கணும். இந்த குடும்பத்தில் வரக்கூடிய பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வந்து இப்படி தான் பேருக்கு விதி சார். இது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். இப்போ உங்களுக்கு வந்து வரக்கூடிய மனைவி இந்த ராசின்னு ஈஸியாக சொல்லிடலாம். இருக்கிற 12 ராசி தான், நானோ அண்ணனோ யார் வேணாலும் சொல்லிடலாம். ஆனால் பேரை சொல்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? கோடிக்கணக்கான ஆண்கள் பேர் இருக்குது, கோடிக்கணக்கான பெண்கள் பேர் இருக்குது. இன்றைக்கி புதுசு புதுசாக பேர் வந்துருச்சு. எனக்கு சமஸ்கிருத முறைப்படி பேர் வைங்க, ரொம்ப ஓல்டாக டைப்பில் பேர் வைங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு அதே பிடிக்கும்பாங்க. எனக்கு ரொம்ப மாடர்னாக வைங்கும்பாங்க. சொல்கிறது கஷ்டம், வாய்க்கிலே நுழையாது. அப்போ இந்த பேர் தான் அவனுக்கு வைக்கணும் விதி இருக்குது பார்த்தீங்களா. இது கடவுள் தீர்மானித்தது, நீங்கள் நான் தீர்மானிக்கல. அப்போ இந்த பேர் இருக்குது அப்படின்னாக்க, இந்த ராசிக்கு இந்த நட்சத்திரத்துக்கு இந்த லக்னத்துக்காரருக்கு இந்த பேர் தான் இருக்குது அப்படின்னாக்க, கடவுளால் தீர்மானிக்கப்பட்ட ஒன்று, நாங்கள் அதை வச்சு பலன் சொல்லணும். அப்போ இந்த பேரை சொன்ன உடனேயே உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பேர் உள்ளவங்க இருக்காங்களா அப்படின்னு ஈஸியாக கேட்டுடலாம். உங்களுக்கு வரக்கூடிய மனைவியின் பேர் இப்படி தான் இருக்கும், உங்களுக்கு வரக்கூடிய கணவனின் பேர் இப்படி தான் இருக்கும். அது எவ்வளவு ஓல்டு டைப் பேராக இருந்தாலும் சரி, எவ்வளவு மாடர்ன் டைப் பேராக இருந்தாலும் சரி, இப்படித்தான் இருக்கணும். இந்த மாதிரி தான் உங்கள் லைஃப்பில் அமைய போகுதுன்னு சொல்லிடலாம். அவங்களுக்கு வரக்கூடிய நோய் நொடி இப்படி தான் இருக்கும், அது எந்த காலகட்டத்துக்கு இப்படி அனுப்புவீங்க, அந்த நோயிலேருந்து விடுபடுவீங்க. எந்த டைமில் உங்கள் தொழிலேருந்து நீங்கள் விடுபடுவீங்க, தொழில் மறுத்து ஆரம்பிங்க, எப்போ உத்தியோகத்தில் உங்களுக்கு சஃபர் ஆகும், எப்போ பிரச்சனை உண்டாகும் ஈஸியாக. அப்போ நீங்கள் கேட்கலாம், ஜாதகமே வேண்டாமா, பேர் வச்சு போதுமா? கரெக்டு. ஜாதகம் தான், ஜாதகம் ஜாதகத்தையும் உங்கள் பேரையும் கம்பேர் பண்ணி தான் சொல்ல முடியுமே தவிர, பெயரை வச்சு சொல்லும்போது ஒரு சில பாயிண்ட்களை குறிப்பாக இந்த டைமில் இப்படி நடக்கும் சொல்லி எடுத்துருக்கலாம். லைஃப் முழுதும் சொல்கிறது வந்து ஜாதகம் ப்ளஸ் பெயர் தான் சார். இதை வச்சு ஈஸியாக சொல்லிடலாம். ஓகே சார். இப்போது அப்போனா எக்ஸாம்பிள், நான் ஒரு 3 பேர் சொல்கிறேன், ஸோ அதை வச்சு நீங்கள் கணிச்சு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு என் பேருக்கே சொல்லிடுங்களேன், அருண். அருண். ஆ, அருண் மட்டும்தான் இல்லை, அருண் அருண் மட்டும், அருண் மட்டும்தான். இப்போ அருண் நீங்கள் பொதுவாக கேட்குறீங்க. ஆமாம் சார். அருண்ன்ற பேரில் எத்தனையோ பேர் இருப்பாங்க. கண்டிப்பாக. இது கேட்கும்போது எப்படின்னாக்க, நான் மேஷராசி பலன் சொல்லுங்கன்ற மாதிரி. மேஷராசிக்காரை வந்து தமிழ்நாட்டில் ஒரு 5 கோடி மக்கள், சாரி 5 லட்சம் பேர் இருக்குன்னு வச்சுங்களேன் உதாரணத்துக்கு. அப்போ 5 லட்சம் பேருக்கும் ஒரே மாதிரி பலன் இருக்குமா? இப்போ அருண்ன்ற பேர்லேயே ஒரு 50,000 பேர் இருக்கான். சும்மா ஒரு பேச்சு சொல்ல வரீங்க, ரொம்ப கூட வேண்டாம், ஒரு 5,000 பேர் இருக்கான்னு வச்சுங்க. அருண்ன்ற பேர் 5,000 பேர், 5,000 பேருக்கு ஒரே மாதிரி இருக்குமா? இருக்காது, இருக்காது. அப்போ நீங்கள் வந்து கேட்கக்கூடிய நேரத்துக்கு, அருண்ன்ற கேட்கக்கூடிய நேரம் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ என்னோடய மனசில் ஒரு பிரசன்ன ஜாதகம் மைண்டில் ஓடும். அப்போ அதை வச்சு தான் பலன் சொல்லுவேன். ஆனால் யாரும் தெரியாது, நான் பேர் சொல்கிற வச்சு சொல்லுமே தெரியும். என் மைண்டில் அந்த பிரசன்ன ஜாதகத்துடைய ஃபிக்சர் மைண்டில் இருக்கும், அதை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் உங்கள் பேருக்கு எப்படின்னு சொல்லுவேன் சார். இப்போ நீங்கள் கேட்டுட்டீங்க பொதுவாக அருண் பேர் எப்படின்னு கேட்டுட்டீங்க. அப்படின்னா அருண்ற பேருக்கு எப்பவுமே உங்கள் வீட்டில் நீங்கள் பிறந்த காலகட்டத்தில் இருந்து இப்போ இருக்கக்கூடிய வயசுக்குள்ளே, உதாரணத்துக்கு அருண்ற பையனை பிறக்கிற அப்படின்னாக்கா ஒரு 16 வயசுக்குள்ளே, ஒரு 24 வயசுக்குள்ளே அவங்க வீட்டில் அவருக்கோ அல்லது அவங்க வீட்டில் யாருக்காவது ஒரு நபருக்கு வந்து கண்கள் சம்மந்தப்பட்ட குறைபாடு யாருக்காக இருக்கணும், கண்ணில் பிரச்சனை இருக்கணும், இல்லைனா ஸ்கின் சம்மந்தப்பட்ட டிசீஸ் அது ஒரு பெரிய லெவலில் வந்து தான் விளக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்க அந்த அருண்ற குடும்பத்தை பார்த்தீங்கன்னாக்க சொரியாசிஸ் மாதிரி வந்திருக்கும், அது குணமாகக்கூடிய ஒன்று தான். ஆனால் அது குணமாக விடாமல் சாதாரணமாக குணமாகாமல் ரொம்ப நாள் அவங்கள ரொம்ப வருஷமாக அச்சுறுத்திக்கிட்டே இருக்கும், இல்லைனா கண்கள் சம்மந்தப்பட்ட குறைபாடுகளை வந்து அவரை பாதிக்கும், இல்லைனா அவங்க குடும்பத்தில் யாருக்காக இருக்கும். இந்த 2 விஷயமும் அவருக்கே இருக்கலாம் அல்லது குடும்பத்தில் யாருக்காக இருக்கும். இல்லை என்றால் அவர் வந்து ரொம்ப எளிதாக தப்பனாரோடைய
சம்பாத்தியத்தில் தாப்பனார் சொல்லி கொடுத்த வழியில் கையாட்டி போகும்போது மிக எளிதாக சம்பாதிச்சுட்டு போயிருக்கார். அருமையாக படித்து முடிப்பார். பெரிய லெவலில் வருவாங்க, எம்பிஏ பெரிய அவங்க சக்திக்கு தகுந்தவர் எந்த படிப்பு உயர்ந்ததோ அதை படித்து வந்துடுவார். ஆனால் பெரும்பாலும் அந்த அருண்ற பேரில் உள்ளவங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 70% பீப்புள் லவ் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எப்படி எனக்கு தெரியாது, பெரும்பாலும் அந்த அருண்ற பேரில் அவங்க மரியம் பண்ணியிருக்காங்க. படித்து முடிக்கிற வரைக்கும் எளிமையாக காலந்தள்ளி வந்துடுவாங்க. அப்பாவுடைய அன்பாலையும் தாயின் அன்பாலும் ஈஸியாக படித்து வந்துடுவாங்க. படித்து முடித்ததுக்கப்புறம் அந்த திருமண வாழ்க்கையை பார்த்திங்களா, இந்த திருமண வாழ்க்கையில் ஒரு சின்ன சஃபரிங் இருக்குது, ஒரு சின்ன பிரச்சனை தாண்டி தான் வருவாங்க. அதாவது திருமணமே தாமதமாகிட்டு இருக்கும், இல்லைன்னா திருமணம் ஆனதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 3 வருஷத்துக்குள்ளே அவங்க பிரச்சனை வந்து வெளியே வருவாங்க சார். ஆனால் எனக்கு தெரிஞ்ச அருண்ற பேரில் ஒரு 50% பீப்புள் வெளிநாடு வளர்க்குறாங்க. ஓகே சார், அதேமாதிரி முன்னாடியே ஒரு விஷயம் சொன்னீங்க, அதாவது பேரை வச்சு கணித்து சொல்லும் போது அவங்களோட ஃப்யூச்சர் பார்ட்னரோட பேரை கூட நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிற சொன்னீங்க. ஸோ இப்போ இதே இது இப்போ என்னோட நேம்க்கே வந்து அது என்ன நேமோ சார் இருக்கும். நீங்கள் எனக்கு பொண்ணுக்கு என்ன பேரும் கேட்குறீங்க? இல்லை சார், ஆக்சுவலாக நான் பொதுவாக கேட்குறேன். ஸோ ஸோ இப்போ என் பேர் பொதுவாக கேட்கல, இப்போ நீங்கள் என் பேரு தான். ஆமாம் சார், அப்படி கேட்டீங்க. அப்போ உங்களை வரக்கூடிய பொண்ணுக்கு என்ன பேரும் கேட்குறீங்க அப்படி சொல்ல ஓப்பனாக கேளுங்க. கேட்குறேன் சார். இதை விட இன்னும் சொல்கிறேன், பேர் விஷயத்தை விட உங்களுக்கு வரக்கூடிய பொண்ணுக்கு வந்து என்ன ராசி இருக்கும்னா சிம்மம் மகரம் மேஷம் இந்த 3 ராசிக்குள்ளே ஒரு ராசி தான் இருக்கும். ஒன்றுக்கு வரக்கூடிய வீட்டில் எனக்கு என் மைண்டில் அர்ச்சனா சரண்யான்ற பேருக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது பிரியான்ற பேர், இந்த 3 பேரில் ஒரு பேருக்கு நிச்சயம் வாய்ப்பு இருக்குது. அப்படி மிஸ் ஆகுதுன்னா அந்த பொண்ணோட கூட பிறந்தவங்க வீட்டில் கூட பிறந்தவங்களும் அந்த மாதிரி இருக்கலாம். தாய் தந்தை வந்தாக்க தாய்க்கு லட்சுமின்ற பேர் நிச்சயமாக இருக்கும், அது தனலட்சுமியாக இருக்கலாம் சீதாலட்சுமியாக இருக்கலாம், லட்சுமின்ற பேர் இருக்கும். தாப்பனாக இருக்கும்போது சீனிவாசன் ஸ்ரீன்ற பேர் வரும், சீனிவாசன் பேர் இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி குடும்பத்தில் இருந்தால் உங்களுக்கு பொண்ணு வரணும் அப்படின்ட்டு விதி. நீங்கள் ஏற்கனவே திருமணம் ஆகிட்டு செக் பண்ணுறீங்களா? அப்படிலாம் இல்லை 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 சார், கல்யாணம் ஆகலை. ஓகே, நிச்சயமாக அதே அந்த மாதிரி அமைப்பு இருக்குது. உதாரணத்துக்கு இன்னொன்றுக்கு அரசின் பேர் முடியும், அது அன்பரசின்னு இருக்கலாம் எழிலரசின்னு இருக்கலாம், இந்த பேருக்கும் வாய்ப்பு இருக்கும். ஒரு பொண்ணுக்கு ஃபியூச்சரில் பார்ப்போம், திரும்ப நடக்கும்போது பார்த்துக்குவோம். ஏன்னா அந்த வீட்டில் அந்த பேர் நிச்சயம் இருந்தாகணும். ஓகே சார், இப்போ ஒரு ஆண் அப்படிங்கிறத எனக்கு பார்த்துட்டீங்க, ஸோ ஒரு பெண் அப்படிங்கிற ஒரு நேம் சொல்கிறேன், ஸோ அதுக்கு என்ன மாதிரி படங்கள் இருக்கும் அப்படிங்கிற காமனாக தான் அதை காமனாக தான் சார். சாந்தி அப்படிங்கிற நேம், சாந்திங்கிற நேம் பார்த்தீங்கன்னா சார் அவங்களுடைய ஒர்க்கில் அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப பக்காவாக இருக்கும். எந்த ஒரு துறையில் அவங்க அந்த பேர் உள்ளவங்க வேலைக்கு சேர்ந்தாலும் சரி அந்த வேலையில் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருப்பாங்க. ஒரு விஷயத்த ஒரு ஒரு வீட்டுக்கு பணிப்பெண்ணுக்கு அந்த பேர் இருந்தால் கூட அந்த வேலையில் கூட அவங்க அவங்கள திறமையை கட்டுவாங்க. சுத்தமாக இருக்கும் வேலை, பெர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு கம்பெனியில் ஒரு வேலை பார்க்குறோம் வச்சுங்களேன், அந்த கம்பெனியில் அந்த குறிப்பிட்ட உயர்ந்த பதவிக்கு போயிட்டான்னு வச்சுங்க, அந்த பதவியை திறம்பட செய்வாங்க. உதாரணத்துக்கு அந்த பதவியில் அதே மாதிரி பதவியில் இருக்கக்கூடிய மற்ற ஆண்கள் இருந்தால் கூட இவங்க வந்து அந்த வேலையில் சாந்தி கரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்க, அவங்ககிட்ட அந்த வேலையை கொடுங்க பொறுப்பாக செய்வாங்க. அவங்க அந்த 10 பேர் இருந்தாலும் 100 பேர் இருந்தாலும் அந்த இடத்துல அட்மினிஸ்ட்ரேஷன் கரெக்டாக இருக்கும், அந்த ஆளுமைத்தன்மை இருக்கு இல்லையா, ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் குடும்ப வாழ்க்கையில் மட்டும் ஒரு சாப்பாடு இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் கணவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப குறைவாக இருக்கும், பிரிந்து வாழ்வார்கள் அல்லது பிரிந்து ஒன்று சேர வாய்ப்பு இருக்கும், பிள்ளைகளோட வாழ்க்கையில் பாதிப்பு இருக்கும், தாய் தந்தையோட அனுசரணை இருக்காது, ஏதாவது விஷயத்தில் பாதிக்கும். குடும்ப வாழ்க்கையில் மட்டும்தான் அந்த பிரச்சனை இருக்குமே தவிர மற்றபடி வெளியோட வாழ்க்கையில் மிக சிறப்பாக இருப்பாங்க. ஓகே சார், இவ்வளோ தூரம் வந்து எடுத்து சொன்னீங்க, இதுவே ரொம்ப சிறப்பாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த பேரை வச்சு இன்னும் வேறு ஏதாவது மாதிரியான பழங்கள்லாம் நீங்கள் சொல்லுவீங்களா? மோகன், மோகன்ற பேர் பார்த்தீங்கன்னா சார் லைஃப்பில் அவங்க எந்த துறையில் போனாலும் உச்சமான பதவிக்கு போவாங்க. அதாவது முறையாக ரொம்ப சிரமப்படுத்தி அந்த வேலையை செஞ்சே ஆகணும், நான் செஞ்சிடுவேன்னு சொல்லி கரெக்டாக செய்வாங்க. எந்த துறையாக இருந்தாலும் உச்சத்துக்கு போவாங்க. உச்சத்துக்கு போகாத வரைக்கும் நல்லது, உச்சத்துக்கு போயிட்டான்னு வச்சுங்க மோகன்ற பேர் உலகோட மீடியமாகவே மிடில் கிளாஸாகவே இருந்து வாழ்ந்துட்டால் பிரச்சனை இல்லை. இந்த மோகன்ற பேரை உச்சத்துக்கு கொண்டு போயிடுச்சு வச்சுங்களேன், அங்கேருந்து சரியான அடி விடுவோம். மோகன்ற பேர் எவ்வளோ உச்சத்துக்கு போகிறாங்களோ, உச்சத்துக்கு போயிட்டேன் அப்படின்னா சரியான அடி விடுவோம், வாழ்க்கையில் எந்திரிக்கவே முடியாது. அது எந்திரிச்சு வர்றதுக்கு ரொம்ப நீண்ட காலமாக அப்படி வந்தாலும் அந்த உச்சத்துக்கு போய் அடிவான பேர் வாங்கினார் பார்த்தீங்களா, கெட்ட பேர் வாங்கினார்ல, வாழ்நாள் மூலம் அழியாது. இதுக்கு அப்படி ஒரு பவர். உதாரணத்துக்கு வந்து
ஒரு அரசியல் துறையில் ஒருத்தர் வரான்னு வச்சுக்கினேன், உச்சத்துக்கு போயிடும், பதவிகள் வந்துடும். ஆனால் யாராவது ஒரு பெண்ணால் அசிங்கப்படுத்தே வெளியே வரும். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பேருக்கு எந்த துறையாக இருந்தாலும் சரி சார், இந்த மோகன்டபுர் உச்சத்துக்கு போயிட்டானா ஒரு பெண்ணால் அசிங்கப்படுத்த கீழே வருவான். ஆனால் மறுபடியும் எந்த மேலே வருவாங்க. ஆனால் அந்த பெண்ணால் அசிங்கப்பட்ட விஷயம் காலத்துக்கு அழிக்க முடியும். ஓகே சார், அப்போன்னா இப்போது மலையாளத்தில் நடிகர் இருக்கார் நம்ம மோகன்லால் சார். ஸோ அவர் வந்து அப்போருந்து இப்போ வரைக்கும் ஒரு நல்ல ஒரு பேரும் புகழோடு தான் வாழ்ந்துட்டுருக்காரு. ஸோ நீங்கள் மோகன் அப்படிங்கிற பேர்னா ஒரு உச்சத்துலேருந்து கெட்ட பேர் வந்து அடிமான மோகன்ற பேர் மட்டும் தான் சொன்னேன். மோகன்லால், மோகன சுந்தரம், சந்திரமோகன், வெறும் மோகன் மோகன் சொல்லல. மோகன் நல்லவேளை கேட்டீங்க, மற்றவங்களுக்கு டவுட்டாவே இருக்கும். மோகன்ற பேருக்கு மட்டும்தான் அது. மோகன்லால், கிருஷ்ணமோகன், சந்திரமோகன், மோகன சுந்தரம் அந்த மாதிரிலாம் சொல்லவில்லை. மோகன்ற பேருக்கு மட்டும்தான். சரிங்களா? ஓகே சார், இவ்வளோ கிளாரிட்டியா அழகா மக்களுக்கு புரியற மாதிரி எளிதாக சொல்லிட்டீங்க. ஸோ இதே மாதிரி ஒரு இன்னொரு நல்ல பதிவில் நம்ம சந்திக்கிறோம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.